Halo Vivos, ini game ini news pakai இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் நிறைய கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதுனால மீண்டும் வழக்கமான வாழ்க்கை முடங்கி போய் கிடக்கு அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் மூடப்பட்டதுனால பல நபர்களுக்கு இப்போ வேலையும் கிடையாது அத்தியாவசிய தேவையை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் இயங்கிக்கலாம் அதுவும் ஐம்பது சதவீத பணியாளர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அரசு கட்டுப்பாடுகளை பிறப்பிச்சிருக்காங்க இதன் காரணமாக சில தொழிற்சாலைகள் ஐம்பது சதவீத பணியாளர்களோடு இயங்கிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் தொழிற்சாலைகளில் அந்த ஐம்பது சதவீத பணியாளர்களுக்கு வேலைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ குறைவான பணியாளர்கள் தான் இருக்காங்க ஆனால் நம்ம வழக்கமான உற்பத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது சதவீத பணியாளர்களை வச்சே நூறு சதவீத பணியாளர்கள் இருந்தால் எந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்களோ அதே அளவுக்கு வேலையை வாங்க ஆரம்பிக்கிறாங்க சாதாரணமாக ஒரு பணியாளர்களுக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை கொடுப்பாங்க ஆனால் இப்போது கொரோனா காலம் குறைவான பணியாளர்கள் இருக்கிறதுனால அதே பணியாளர்களுக்கு இன்னும் அதிக நேரம் கொடுத்து ஓவர் டைம் பார்க்க வைக்கிறாங்க உற்பத்திகளை அதிகமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்களுக்கு வேலை சுமையை அதிகமாகவே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது மற்ற நிறுவனங்களில் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை எல்லா நிறுவனங்களில் தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் வேலை சுமை அதிகமாகிடுச்சு ஏன்னா குறைவான பணி பணியாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க அந்த பணியாளர்களை வச்சு தங்களோட வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்களோட உரிமையாளர்கள் இப்போ பணியாளர்களுக்கு வேலைச்சுமையை அதிகமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு இந்த விஷயமானது சமீபத்தில் சோசியல் மீடியாவில பரவ ஆரம்பிச்சது அதாவது உலக சுகாதார அமைப்பு என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே வேலைச்சுமையின் காரணமா பல நபர்கள் மோசமான பாதிப்பை சந்திச்சிருக்காங்க அதிக நேரம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிக நேரம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான மோசமான விளைவை சந்திச்சிருக்காங்க அது மட்டுமில்லாம ஏழு லட்சத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனாவுக்கு பலியானவங்களை விட காரணத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வேலை சுமையாள உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கைகள் இருக்குது இருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லிருக்காங்க சதவீத பணியாளர்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமாக வழக்கமான எட்டு மணி நேர வேலையை மட்டும் கொடுத்தா போதும் தவிர்க்க முடியாத சூழல்ல எக்ஸ்ட்ரா ஒரு சில மணி நேரங்கள் வேணாலும் அதிகப்படுத்திக்கலாம் ஆனா மொத்தமா இன்னும் எட்டு மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது அந்த பணியாளர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரி உலக சுகாதார அமைப்பு அனைத்து நாடுகள் எச்சரிக்கை விட்டுருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்